இன்ற நிகழ்ச்சியில் வீரப்பன் கூட்டாளி திரு முகில் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. ஆனா நிஜ பேர் சிவகுமார், ஆனா வெளியே முகில். ஏன் இந்த இரட்டை வேடம்? எதுக்கு நீ செத்தனாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? வீரப்பனாரிடம் நான் வாழ்ந்த காலகட்டத்தில் கருப்புசாமின்னு ஒரு பேர் இருக்கு. தலைமறைவாக இருந்த காலகட்டங்களில் மாற்று பெயர்களோடு தான் இயங்க முடியும். உண்மையான பெயரோடு இயங்கினால் உளவுத்துறை நம்மளை அலாக்கத்துக்கு அற்புதமா கொண்டு போய். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரே இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேரு பார்த்தாரு. எப்போ சேர்ந்தீங்கன்னு கேட்டேன். ஏப்ரல் மாதங்கடி. அதாவது இறுதி கட்டத்தில் நீங்கள் இல்லை. சரியாக சொல்ல வேண்டுமானால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்யப்பட்டவன். கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் இருந்தவன். பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தினாங்க. வீரப்பன் தன்னுடைய இளம் வயதில் காட்டுக்குள் சென்றார். ஏன் சென்றார், இதற்காக சென்றார், யாருக்காக சென்றார்? தன் வயிற்று பிழைப்பிற்காக. சந்தனகட்டைக்கு இப்படி ஒரு மவுசு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.1977 வனத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு யானைகள் அனைவராலும் வேட்டையாடப்பட்டது. 77க்கு முன்னே வீரப்பன் வந்து யானையை சுட்டாரா? ஆமா. 77க்கு அப்புறம் சுடல அவர்? இல்ல, சுடல. 77க்கு முன்னே ஏன் சுட்டாரு? என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். எப்படி? யானை தென்னங்களை கொண்டு போய் வித்தா. கடவுளுக்கு பயப்படணும், ஒன்னு அரசுக்கு அரசுடைய சட்டத்துக்கு பயப்படணும். இதுக்குள்ள வாழக்கூடியவன் தான் மாவீரன். ஆஹா, என்ன ஒரு மனிதனை கொல்வது, உயிரை பறிப்பது தன்னுடைய சுயலாபத்திற்காக செஞ்சார். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். 1985 போலீஸ்காரர்களையும் வனத்துறை அதிகாரிகளையும் வீரப்பன் கொன்று குவிச்சானே, எதற்காக, யாருக்காக, எவருக்காக? துப்பாக்கி தூக்கி நீங்க பின்னணியில எல்லா மக்களையும் சுட்டுக் கொடுங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? யார் சுட்டான், எது சுட்டான், எவன் சுட்டான், யார் சட்டப்படி அறிஞ்சோம், யார் சுடல, யார் கற்பழிக்கல? வனத்துறை பங்களாவில் கொண்டு போய் வச்சு 18 நாட்கள் சித்திரவதனா, குற்றமா இல்லையா? உங்களா சந்தேகப்படக்கூடாது. சட்டத்தை மதிக்காத நீங்கள் சட்டத்தை மதித்து உண்மையாக சட்டத்தை மதித்த எங்க மதிச்சீங்க? பேரை மாத்திரி காட்டுக்குள்ள ஒழிவு வாங்க. குற்றவாளி சொன்னாரு. இருங்க, தான் செய்த தவறுகளை ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்தாருல, அப்ப குற்றவாளி தானே? உண்மையான வீரன் தானே வீரப்பன். நல்லது கெட்டது தெரியாது, அர்த்தம் தூண்டி விட்டா செய்யலாம் வீரப்பன். வெற்றி பெற்ற
ராஜிகவுடா தோல்விட்ட நாகப்பா துப்பாக்கி கொடுத்து தீர்த்து கட்ட சொல்கிறாங்க. அன்றைக்கே வீரப்பன் இறந்துருந்தார்னா இத்தனை காவல்துறை இறந்துருக்க மாட்டாங்க, இளங்குடி மக்களும் இத்தனை மலைவாசி மக்களும் இறந்துருக்க மாட்டாங்க. நீ பிறந்ததுனால தான் இங்கே இவ்வளோ தப்பு நடந்துகிட்டு இருக்குது. கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்தில் பங்களாபுதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்தில் குண்டேரிப்பள்ள அணை, அந்த அணையில் வீரப்பனாருக்கும் வனத்துறைக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அந்த யுத்தத்தில் சிதம்பரம் தேஞ்சர்னு ஒருத்தர் சுட்டுக்கொள்ளது. யாரு? வீரப்பனார் படை. என்ன படை? வீரப்பனார் படைனா அப்புறம் என்ன படைனா? வீரப்பன் சுட்டான்ல, விடுதலை புலிகள் சுட்டி வீழ்த்தினர் அப்படிதான் போடுவாங்க. பிரபாகரன் சுட்டி வீழ்த்தினார். சிறு விடுதலை புலி வந்துட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கும் போராட்ட போராளிகள், அவங்களையும் இதுலயும் சேர்க்காதீங்க. மக்களின் உரிமை மீட்டெடுக்கிறதுக்காக புலிகள் போராடினார்கள். ஆமா, அதே தான் வீரப்பனார். கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? சும்மா ஏதாவது வாய்ச்சவரெல்லாம் பேசினா வாய்ச்சோட கூடாது, அது பண்ண கூடாது, இது பண்ண கூடாது. என்ன கீழ்ச்சார் பின்ன? என்ன கீழ்ச்சார்? நாட்டு என்ன செஞ்சாரு? சொல்ற என்ன? நம்ம பேசுவே பேசுறா, ஏதாவது பேசுறா சொல்லுங்க. அப்ப தைரியம் தான் உங்களுக்கு? என்ன தைரியம் இல்லை? நினைக்க சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு. அந்த சகில் அகமதுன்னு ஒருத்தர், அயோக்கிய பையன். அயோக்கிய பையன் இருக்கு. ஆமா சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நானும் பேசுவேன். நான் மேட்ருக்கு வர்றேன். நம்ம ஒரு வீரருடைய தங்கச்சிலோ நம்ம செத்து போவதை. யார் 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 வீர? எங்கள் தலைவர் வீரப்பனார். ஓ, காட்டுல ஒளிஞ்சிருக்கிறார். அவரா இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். அப்ப தங்கை மாரியம்மா மறந்து குடிச்சிட்டு செத்துப்பா. யாரால் நடந்தது? வீரப்படால். என்ன பேசிட்டு இருக்கிறீ நீங்க? இருக்குன்னு சொல்றேன். நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இத்தனை சம்பவங்களை நடத்திய டிஎப்ஓ சீனிவாசன் இனிமேல் சும்மா விடுவது நல்லதல்ல. ஒரு குற்றவாளி முடிவு எடுத்திருக்கிறார். அப்ப டிஎப்ஓ சீனிவாசன் ரொம்ப நல்லவர். சரி, அந்த டிஎப் சீனிவாசன் 10/11/1990 மூணு வருஷம் கழிச்சு. ஆமா, வரவேத்து வர வச்சார். எப்படி வர வச்சார் தெரியுமில்ல? சொல்லுங்க. சரண்டர் ஆகிறேன், டிஎஃப்ஓ வர சொல்லு. கோடை எப்படி தானே பண்ணுவாங்க? வீரம் அப்படி சொல்லுவானா? நீ ரொம்ப ஓவர் அபைக்கா, ரொம்ப ஓவர் அபைக்கா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. இந்த வக்காலத்து வாங்குற தைசிலி விட்டு. வக்காலத்தா? உண்மை பேசு. நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்றேன். தலைய வெட்டினீங்க, ஆர்த்தர அடங்கல. அப்புறம் என்ன பண்ணீங்க? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனாரு, தலையை வெட்டிக்கிட்டு போயிட்டாரு. காவல்துறை அதிகாரி இருந்த சீனிவாசன் தான் வீரப்பன் அடிச்சார் இல்லையா, கொன்னார். ஒரு காவல்துறை அதிகாரி நீங்க கொன்று குவித்தீங்கன்னா அரசாங்கம் அமைதியா வேடிக்கை பார்க்குமா? நல்ல உடையத்துக்கு வர்றீங்களா? வீரப்பன் யோகி யோகியன்ற சொல்றேன். 1987 ஒருத்தர் கொண்டிருக்கிறாரு, வனாதிகாரி வர சொல்லி சிதம்பரத்தை கொண்டிருக்கிறார். படையை சார்ந்தவர்கள் சந்தன மரங்களை வெட்டி வீரப்பனாரிடத்தில் கொடுப்பதற்கு குமித்து வைத்திருக்கிற போது அதை கைப்பற்ற போன அந்த சிதம்பரம் ரேஞ்சரை ஒரு காவல்துறை அதிகாரி தன் கடமையை செய்யும் போது சுட்டுக் கொன்றான் வீரப்பன். நாகரிகமா சொன்னாங்க. முன்னாடி எந்த பால் போட்டாலும் கோல் போட்டானே வீரப்பன். ஒரு திருடன். வீரப்பன் ஒரு ஐயனை கடத்துறவன். திருடல்ல ரொம்ப அடிக்கிறான்டா இவன். வீரப்பன் அரக்க. வீரப்பன் அவே இவன்லாம் பேசக்கூடாது. அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான். அவன் இவன் ஒரு பகிட்டி. 1992 ஆகஸ்ட் 14 மைசூர் மாவட்ட எஸ்பி ஹரிகிருஷ்ணா உள்ளிட்ட 6 கர்நாடக போலீசாரை ஈவு இரக்கம் இன்றி சுட்டுக் கொன்றான் வீரப்பன். கொல்லுவான் போலீஸ்காரன் சொல்லுவோம். ஆமா கொல்லுவோம். இதுல உங்களுக்கு தூக்கி உள்ள போடணும். ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுரா? என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். எங்கள் எல்லை காத்த போர் மரபு ஒப்புதல் வாக்குமூலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 38 பேரை பலி எடுத்திருக்கிறேன். வீரப்பன் சொன்னாரா? ஆமா. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் கேக்குறேன், இப்ப கேக்குறேன். மக்கள் அவங்க குழந்தை தாயி பேரே. ஆமா கதறாங்க. இதெல்லாம் மிருகத்துக்கு எங்க தெரியும்? மனுஷனுக்கு தான் தெரியும். அந்த வலி உணர்வு காட்டுல வாட மிருகத்துக்கு தெரியுமா? குடும்பம் என்ன தெரியுமா? அப்படியா? அப்பா என்ன தெரியுமா? அம்மா என்ன தெரியுமா? காட்டுல வாடக்கூடிய 5 மிருகத்துக்கு தெரியுமா? தெரியாது. மனுஷனுக்கு தெரியும். நீ மனசு இல்லடா, மனசு இல்லடா. 1993 தர்மபுரி மாவட்டம் பாலாற்ற பாலத்தின் கீழே கண்ணிவெடியில் சிக்கி 22 போலீசார்கள் உடல் சிதை. கண்ணிவெடி வச்சது வீரப்பனார் படை வச்சது. செத்தது யாரு? அப்பாவி மக்கள் 17 பேரு, போலீஸ்கார் 5 பேரு. ஏன் அரக்க மாதிரி சிரிக்க? சங்கடமா இருக்கு. ராட்சச மாதிரி சிரிக்க? சங்கடமா இருக்கா? 22 பேர் செத்து இருக்காங்க. அப்பாவி மக்கள் செத்து இருக்காங்க, போலீஸ் செத்து இருக்காங்க. ஈவு இரக்கம் இல்லாம ஒரு வீரப்பன் உயிரோட வாழ்வதற்காக அத்தனை பேரை உயிரை பறிக்கிறானா? அப்படிப்பட்ட வீரப்பன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். துரோகி யார்? நீங்க தான் துரோகி. நான் இல்ல வீரப்பன். யாரு? உனக்கு தேவையாது, உனக்கு தேவையாடா. ராமபுரம் காவல் நிலையத்தில் தாக்கிய வீரப்பன் மற்றும் கூட்டாளிகள் சேர்ந்து 5 போலீசார சுட்டு கொன்றாங்க. ஈவிரக்கமின்றி. நான் ஈவிரக்கம் இல்ல, என்ன கொடுமையா கொள்ளுவோம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? மனுஷன் பேசலாம். எது? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார். பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். தரைப்படைன்னு சொல்லக்கூடிய அதிரடிப்படை என்கிற அட்டுழிய படை தேடுது.
அட்டுழிய படையா? அட்டுழிய படைதான். உங்களுக்கு தினம் சூரிய படையா? உங்களுக்கு தினம் சூரிய படையா? தாயகத்தை மீட்பதற்கு தமிழக எந்த அருகதையும் வீரப்பனுக்கு இல்ல. இல்ல இல்ல சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. எனக்கு இருக்கு. நான் சட்டப்படி நடக்கிறவன். நாங்க ஜனநாயகப்படி நடக்கிறவன். நாங்களும் ஜனநாயகப்படி நடக்கிறோம். போறம்போக்கு கோட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிச்சிருங்க. 2000வது ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி கர்நாடகா இன்ஸ்பெக்டரும் அவர் நண்பர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது எப்படிங்க ஒருத்தர் சுடுறாருன்னு சொல்லும் போது, சுட்டு கொண்டாருன்னு சொல்லும் போது ஒரு அரக்க மாதிரி அப்படி ஹஹஹான்னு சிரிக்கிறீங்களே. ஒரு வீரப்பன் மட்டும் இல்லைன்னா காடும் சரி அந்த காட்டில் வாழக்கூடிய மக்களும் சரி நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. வீரப்பன் என்ற ஒரு அரக்கனால காவல்துறை பல பேர் இழந்திருக்கிறோம், அரசாங்கத்துடைய பணத்தை பல இழந்திருக்கிறோம். ஒரே ஒரு கொள்ளக்கார ஒரு திருடன் அவனை காட்டி கொடுத்தா சுட்டு திருடுறான் வெட்டிடுறான். அப்பாவி மக்களை கொண்டு போய் கொண்டது 308 கோடி ரூபா. இதெல்லாம் வீரப்பன் இல்லாம இருந்தா எதுவுமே நடந்திருக்காது. பல்ல புடுங்கி வெளியேறிஞ்சிருவேன். திரு ராஜ்குமாரை வீரப்பன் கடத்தினார்ல, கடத்தல் அழைத்து சென்றார். ஏங்க இப்படி காமெடி பண்ணிருக்கீங்க? அவருக்கு வயசாயிருச்சு, 108 நாளாச்சு கொண்டாந்து வச்சு. பாவீங்களே, வயசான வச்சு குடும்பப்படுத்துறீங்க. நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அது எனக்கு தெரியாது. என்ன உங்க சிரிப்புல ஒரு ஒரு நக்கல் இருக்கு. நக்கல்ல நையாண்டியா? இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். வீரப்பனுடைய மரணம் மர்மத்தில் இருக்குன்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? வீரப்பனாரை கொண்டு வந்து உச்சந்தலையை மட்டும் விட்டுட்டாங்க. உடம்பு முழுக்கவே அடிச்சு எலும்பெல்லாம் கூழு கூழாக்கி தான் செதைச்சு கொன்றாரு. உயிரோடு இருக்கும்போது? ஆமா, உயிரோடு இருக்கும்போது. பாவம், இதான் முத்தார். அர்த்தப்பட்டீங்களா? இல்ல, போலீஸ்காரங்க பாவம் அவ்வளவு வெறி. ஏங்க மாத்துறீங்க? அயோக்கியர்கள் வீரப்பன் நீங்க திட்டாதீங்க. அயோக்கியர்லாம் தப்புங்க. யாரும் கூட இருந்துட்டு சொல்லாம இறந்த பிறகு. நான் வீரப்பனை திட்டலங்க. யாரு வீரப்பனாரை பிடிக்க போனா அதிரடி படை சொன்னீங்க இல்ல? அட்டுடைய படை. பிளேட்ட மாத்திரி கேவலமான படை. பிளேட்ட எத்தனை கட்ட படை? சொல்லாதீங்க வீரப்பன. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.